ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகளுக்கு மேலும் ஒரு முக்கிய அறிவிப்பு அறிவிச்சிருக்காருங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ₹1,147 கோடி வந்து நிவாரண நிதியாக வழங்க போகிறாங்க. யார் யாருக்கு இதெல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறது முழு விவரத்தையும் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பயிர் சேதத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இடுபொருள் நிவாரணமாக ₹1,147 கோடி வழங்கல். மத்திய குழுவினரின் ஆய்வைத் தொடர்ந்து பயிர் சேதத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ₹1,147 கோடி இடுபொருள் நிவாரணமாக வழங்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள ₹568 கோடி வழங்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் கரையை கடந்த நிவர் மற்றும் புரவி புயல்களைத் தொடர்ந்து கடந்த ஜனவரி மாதம் பருவம் தவறிய கனமழை கொட்டி தீர்த்தது. நிவர் புயலால் 41,192 ஏக்கர், புரவி புயலால் 7.25 லட்சம் ஏக்கர், பருவம் தவறிய பெய்த மழையால் 16.8 லட்சம் ஏக்கர் பயிர் சேதம் அடைந்தன. இதனால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மத்திய குழு ஆய்வும் இழப்பீடும். இதைத் தொடர்ந்து தமிழக அரசின் வேண்டுகோளை ஏற்று மத்திய குழுவினர் 2 முறை தமிழகம் வந்து பயிர் சேதங்கள் குறித்து ஆய்வு செய்து மத்திய மாநில அரசுகளுக்கு அறிக்கைகளை சமர்ப்பித்தனர். இதைத் தொடர்ந்து பயிர் பாதித்த விவசாயிகளுக்கு இடுபொருள் நிவாரணம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. முன்னதாக 2.5 ஏக்கர் வரை மட்டுமே நிவாரணம் வழங்கப்பட்டது. தமிழக வேளாண் துறை செயலர் ககன்தீப் சிங் பேடி, இயக்குனர் தட்சிணாமூர்த்தி, தோட்டக்கலைத்துறை இயக்குனர் சுப்பையன் எடுத்த முயற்சியின் காரணமாக பயிர் இழப்பீடு உச்சவரம்பு தளர்த்தப்பட்டது. பாதிக்கப்பட்ட பயிர் முழுமைக்கும் நிவாரணம் வழங்க உத்தரவிடப்பட்டது. நிவர் புயல் நிவாரணமாக ₹32.5 கோடி, புரவி புயலுக்கு ₹565 கோடி, பருவம் தவறி பெய்த கனமழை நிவாரணமாக ₹1,116 கோடி என மொத்தமாக ₹1,715 கோடி அரசால் ஒதுக்கப்பட்டது. விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க மாவட்ட ஆட்சியர்கள் வாயிலாக வேளாண்மை, தோட்டக்கலை, வருவாய்த்துறை அலுவலர்கள் ஒருங்கிணைந்து பயிர் சேத கணக்கெடுப்பு பணிகளை விரைந்து முடித்தனர். ₹1,147 கோடி இழப்பீடு வழங்கல். பயிர் சேதத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் தகவல்கள் கணினி மயமாக்கப்பட்டு வேளாண் மற்றும் தோட்டக்கலை இயக்குநர் அலுவலகத்தில் ஆய்வு செய்யப்பட்டு விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் நிவாரண நிதி வரவு வைக்கப்பட்டு வருகிறது. இதுவரை சுமார் ₹1,147 கோடி பணம் பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள ₹568 கோடி விரைவில் பட்டுவாடா செய்வதாக பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. ஸோ பார்த்தீங்கன்னா, புயல் மற்றும் பருவம் தவறிய மழையால் பாதிக்கப்பட்ட பயிர் நிலங்களுக்கு ₹1,147 கோடி ஆல்ரெடி வந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு, அதாவது விவசாயிகளின் அக்கௌண்ட்டுக்கு வந்து போட்டுட்டாங்க நிவாரண நிதியாக. ஸோ மீதம் இருக்கிற 568 கோடியும் வந்து இனிமேல் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கிங்க, விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்குங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.